ஹாய், நான் ரேகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல மொறு மொறுன்னு இருக்க பாசிப்பருப்பு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு பாசிப்பருப்பை நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ இதை தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது ஒரு 3 மணி நேரம் ஊறலாம், இல்லைன்னா நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இப்போ ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி வடிகட்டிக்கணும். தண்ணியெல்லாம் நம்ம இப்படி வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டினதுக்கு அப்புறமா ஒரு வெள்ளை துணியில இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது 1 மணி நேரம் ஆயிடுச்சு, தண்ணியெல்லாம் நல்லா வத்தி ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம வேற பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன வடக்கல்ல குக்கிங் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா ஹீட்டும் ஆயிடுச்சு, போட்டு பார்க்கலாம். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இது எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இது பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட காஃபி வடிகட்டுறது இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இதை போடுறோம். ஏன்னா நம்ம செப்பரேட்டாக போட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்ம நம்மளோட மாசி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளோட பாசிப்பருப்போட கலர் நல்லா மாறுது. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். இது நல்லா குறுக்குறே மாதிரி மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா பாசிப்பருப்பையும் வறுத்து டிஷ்யூ பேப்பரில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆயில் இருந்தால் கூட டிஷ்யூ பேப்பரில் சக் பண்ணிக்கும். இப்போ இதை நம்ம வேறு பவுலில் மாற்றலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மொறு மொறு பாசிப்பருப்பு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.